என்னதான் அடைமழை பெஞ்சாலும் நம்ம சுடு சுட அடை சுட்டு சாப்பிட்றது தண்ணி சுகங்க. இதில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. இதை 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை நம்ம பருப்புகளோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போது காஞ்ச மிளகாய் தனியாக அரைக்க முடியாது இல்லையா, அதனால் தனியாக சேர்க்காமல் கொஞ்சம் பருப்புகளோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீத பருப்புகளை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம, அப்போ தான் அடை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது இதில் 2 நாளைக்கு கூட நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அன்றைக்கே சுடணுன்னா நீங்கள் இதில் தேங்காய் பூவும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் நம்ம சுட்டு எடுத்துக்கிறதுலாம். சுட சுட அடை ரெடியாக ஆகிடுச்சுங்க. நம்ம அவியலோடு சேர்த்து சாப்பிடுச்சோம், யம்மியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.